Hi students, I am Vino. 11th Maths chapter 7 la exercise 7.1 la 21th question paakalam. Question la enna kuduthirukanga appadina, construct the matrix A is equal to Aij into 3 cross 3 where Aij is equal to I minus j. State whether A is symmetric or vandha enna na skew symmetric appdin solirukanga. So ipo enna na epovume nammalku or matrix kuduthittu and the matrix da nammalku vandha enna na symmetry a skew symmetry a appdin solittu nammala kandupidikka solluvanga. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தான் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்னென்னா ஏஐஜி அப்படின்னு சொல்லிட்டு 3x3 மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த ஏஐஜே நம்ம ஃபார்ம் பண்ண போகிற மேட்ரிக்ஸ்க்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐ மைனஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், ஓகேவா? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்ஸில் எடுத்துக்கிறேன், ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னால் 3 ரோ இருக்கும், 3 காலம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், A11, A12, A13, அதே மாதிரி A21, A22, A23. ஸோ அதே மாதிரி A31, A32, A வந்து என்னென்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலான்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து அஷம் பண்ணிக்கலாம். இப்போ A11, A12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எலமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குற ஏஐஜே அப்படிங்கிறத ஐ மைனஸ் ஜே அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ இங்கே A11 கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம், A11 அப்படின்னா 1-1 அப்படிங்கிறது 0. அதே A12 கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம், 1-2 இஸ் ஈக்குவல் டு -1. A13னா 1-3 இஸ் ஈக்குவல் டு -2, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு A21 அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ மைனஸ் ஜே தானே, அப்போ 2-1னா 1. அதே A22னா 2-2னா 0. அதே A23னா 2-3 இஸ் ஈக்குவல் டு -1. சரி, இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், A31, A32, A33 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ A31 பார்த்தோம்னா என்ன வரும், 3-1, 2. அப்போ A32 பார்த்தோன்னா A32னா 3-2 இஸ் ஈக்குவல் டு 1. அதே A33னா 3-3 இஸ் ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வேல்யூவை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்னா என்ன வரும், A11 0, A12 -1, A13 -2, 1-0 -1, 1-0 -1. நெக்ஸ்ட் 2-1-0, அப்போ என்ன வரும், 2-1-0. சரி, இது வந்து இப்போ நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணணுமா, பண்ணிவிட்டு அது வந்து சிமெட்ரியா ஸ்கியூ சிமெட்ரியான்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு சிமெட்ரி அப்படிங்கிறப்ப அதோட கண்டிஷன் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் சிமெட்ரி. அதே இது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரியாக இருக்குது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A வரணும். அதாவது ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா -A வரும். அதாவது ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ வந்து கிடைக்கும். இப்படி கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா ஸ்கியூ சிமெட்ரி. அப்போ சிமெட்ரியாக ஸ்கியூ சிமெட்ரியாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னாலே ஒரு ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ என்ன, ரோ வந்து காலம் ஆயிருமா, 0-1-2, 1-0-1, நெக்ஸ்ட்டு 2-1-0. ஸோ இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ், இதுதான் ஏ. ஏ டிரான்ஸ்போஸும் ஏயும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிமெட்ரி. இப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இல்லை, சரி. அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்கு என்ன பண்ணணும், ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ இங்கேருந்து நான் மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன். மைனஸ் காமனாக வெளியில் எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 0-1-2, 1-0-1, 2-1-0. இப்போ இதையும் இதையும் பாருங்கள், அப்படியே ஈக்குவலாக இருக்குதா? அப்போ என்னாகும், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A கிடச்சதுன்னா நம்ம என்ன சொன்னோம், அது வந்து ஸ்கியூ சிமெட்ரின்னு சொன்னோம்.
ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் ஏஎஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.